ரோடுகளெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்போ பள்ளிக்கூடத்தால் வந்த உடனே சார் மசாலா தோசை போட வைக்கிட்டார். நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்ட். உண்மையாகவே நாங்கள் உட வீட்டை பிளேண்டி ஊதினா இப்படி எல்லாம் போட மாட்டேன். மேலே கிஞ்சி ஒரு ரூபா வந்தாலே பெரிய வெட்டியார் கடவுளை கையெடுத்து கும்பிடு. அப்படின்னு பத்து ரூபா இஞ்சி போட்டு இலக்காய் போட்டு சீனி அன்லிமிட் அப்படியே போட்டு சாப்பிட முடியும். வணக்கம் ராவலே, நான் உங்கள் தவகரன். நான் உங்கள் சங்கவி. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தெல்லிப்பாக்கி தான் வந்திருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு நாயகி உணவகத்துக்கு வந்திருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு உணவு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன் நீங்கள் வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவீங்க பத்து ரூபாக்குங்களால் என்ன வாங்க முடியும். ஆனால் இங்கே வந்து பத்து ரூபாக்கு வாங்க முடியும். உணவுகள் வந்து பத்து ரூபாக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. அதோட பார்த்தீங்கன்னாட்டா இது இந்த உணவகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர்ன்ற உணவகம் தான். ஒரு வித்தியாசமான உணவகம் நீண்ட காலமாக இருக்குது. நாங்கள் காட்டோம்னு நினச்சினாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த தெல்லிப்பளைக்கு வந்த நேரம் உங்களுக்கு இதை காட்டுறோம். எல்லாருமே உண்மையாக அப்படி கேட்குற விஷயம் தானே பத்து ரூபாக்கு பெண்ணை செய்யலாம்னு. ஆனால் உண்மையாகவே பத்து ரூபாக்குன்றது சரியான ஒரு மலிவு. இலங்கை இந்தியா காசில் வந்து ரெண்டு ரூபாக்கு வரும். இது பத்து ரூபா உணவுகள் இலங்கை காசுக்கு உண்மையாக பத்து ரூபான்றது நல்ல வேர்த்தையாக இருக்கும். இப்போ என்னென்ன உணவுகள் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஒரு தடவையுமே நம்ப முடியாது. உண்மையாகவே நாங்களும் உண்மையாக இருக்குமோன்றா நெஞ்சுக்கொண்டு வந்த நாங்கள். அதே மாதிரி எங்க சனலுக்கு நீங்க முன்னால வந்தீங்களா இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க போய் சாப்பிடலாம். இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்களா இருந்தா தெல்லிப்பளையில தான் இருக்கு. தெல்லிப்பளை சந்தியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் இருக்கு. பாருங்க வந்த உடனே ஒரு நாயகின்னு சொல்லி ஒரு பேர் பிளையோட இருக்கேன். வந்த உடனே சாப்பாடு அப்படி வடிவாக கிடக்கேன். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பொரிச்சு வாசமா இருக்கு. ரோடுகள் அதெல்லாம் பொரிச்சு கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த கடைக்குள்ளே கூட சாப்பாடு வகையில் நான் செய்து வச்சுருக்கேன். சோட்டிஸ் எல்லாம் இங்கே வந்து இப்படி மலிவாக இருக்கிறபடியே இங்கேயே ஒரு பக்கத்தில் ஒரு வீடு ஒன்றை வாங்கியிருக்கலாம். தங்கவி கதான் என்னமா இருக்கா வந்ததுலேருந்து இல்லை வாழ்க்கை செலவு வந்து சரியான உறவே இருக்க முடியும். பத்து ரூபாக்கெல்லாம் உண்மை இல்லைண்ணா. அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பு. அதே மாதிரி இப்போ கடைக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நான் கடைக்குள்ளே போகலாம். பாருங்க இந்த கடையின் அமைப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு இயற்கை ஒரு பூங்காக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னாட்டா இந்த இடமே ஒரு நல்ல ஒரு நிழலுக்குள்ளாமல் வச்சுருக்கேன். இந்த கடையை பாருங்க ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன கொட்டைகள்லாம் வச்சுருக்கீங்க. எல்லோரும் ஒவ்வொரு ஒரு பக்கம் நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு பார்க்க தெரியும். இங்கே இங்கே கடையும் பாருங்கள் ஒரு சின்ன கொட்டை மாதிரியாக அமைச்சு வச்சுருக்கோம். இந்த இடத்துல வெயிலுன்றதே இல்லை. அவ்வளோ ஒரு இயற்கை தன்மையோடு இருக்குன்னு. இப்போ இந்த சாப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆகாட கேட்போம் என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே முன்னுகையை வந்து செவட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. ஐயா அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி இருக்குது சாப்பாடுகள் எல்லாம் என்ன மாதிரி இங்கே வந்து எத்தனை வருஷ காலமாக சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க? ஆசிரியர் வந்து தன்னுடைய பகுதி நேரம் செய்து கொண்டிருக்கிறார். சாப்பாடு சுடச்சுட கிடைக்கும் நினைக்கிறேன். 30 ரூபா தான். வெளிக்கடையில் என்ன மாதிரி என்ன விலையில் போகுது? கடையில் 70 ரூபா சங்கங்களில் 40 ரூபா 35 ரூபா அப்படி அப்படி போகுது. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு திருப்தியாக இருக்குது? திருப்தியாக இருக்குது. நாலு பேர் சாப்பிட்லாம். நாலு பேர் சாப்பிட்லாம். வேறு கடையில் போனால் ஒரு நாள் சாப்பிட்ற சாப்பாடு தான் இதெல்லாம். இங்கே வந்தால் நாலு பேரும் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். வாதிகளாக இருந்தால் உண்மையில் இதான் இந்த கடையில் இருக்கிற சிறப்புன்னு சொல்லலாம். ஐயா சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த கடைக்குள்ளே வந்த உடனே ஒரு ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. என்னடா இந்த கடை மாதிரி இல்லை, என்னடா ஒரு பூங்காக்குள்ளே தான் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவாத்தியமாக இருக்கிற மாதிரி தான் செய்திருக்கணும். அந்த உடனே வாங்க புடிய பிறங்காங்காலையில் வந்து சின்ன சின்ன என்ன சொல்கிற மேலே கூரையில் போட்டு அந்த இணைக்குள்ளே இருக்கத்தக்க மாதிரி. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிலுண்டே இல்லை. உங்களுக்கு சுற்றி வரையே பாருங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிழலாக இருக்குது. நல்ல இயற்கையோட கலந்துருக்கு. வாங்க இப்படி நாங்கள் உங்களுக்கு போகலாமா? எல்லாமே பூமரம் தான் வச்சுருக்கோம். கூடுதலான பூமரங்களை அதை வடிவாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கணும். இப்படியே அங்கேயும் பார்த்தீங்கன்னா சமையல் இறக்கு இருக்குது. முன்னுக்கு முன்னு போட்டிருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே டீ பிளேண்டி எல்லாம் போட்டு குடிக்கணும். அது என்னமே இருக்கணும் பாருங்க. இதுலலாம் பூச்சாடியெல்லாம் வச்சுக்கணும். படிவா எவ்வளோ டெக்கரேட் பண்ணிக்கணும் பாருங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பாடு கிடைக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான் இருக்குது. இந்த மேசை கதிரையெல்லாம் பார்க்க ஒரு அழகாக அலங்கரிச்சிருக்கணும். என்ன பாருங்க இஞ்சால மூங்கில்கள் மூங்கில் சத்தத்தை பார்த்தீங்களா? காத்தடிக்கலாம் சத்தம் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த நாயகி உணவகத்தை வந்து இவ்வளோ காலமாக சார் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் பாஸ் ஆகிட்டு 2 வருஷம் முடிஞ்சது. முடிஞ்சது. இப்போ நீங்கள் என்ன நீங்கள் ஏற்கனவே ஆசிரியர்ன்ற ஒரு கேள்வி பட்டிருக்கிறான்னு அது என்ன மாதிரி? உணவகம்
எங்கிட்ட சும்மா மெது மெதுவா நடந்து போய் கீழே இருந்து ஒளிஞ்சி மெதுவா ஒளிஞ்சி கை வச்சு அடுத்த ஸ்டெப் அதுக்காக பறக்கிற வண்டியில நடந்து போறோம். உங்களால விலவாசிகள் வந்து ரொம்ப குறைவுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். விலவாசின்னு சொல்ல குறைவுன்ற விட எனக்கு கட்டுமான விலையில ஒரு ₹1 வந்தாலே பெரிய வெட்டி கடவுளை கையெடுத்து கும்பிடுறேன். என்னன்னா தூங்குற டைம் தான் இது, வேலையை போட்டு வந்து தூங்குற டைம் தான் தூங்குற என்னால 5-6 பேருக்கு வேலை கொடுக்கு வேலை கொடுக்குறீங்க. எனக்கு அதுல எனக்கு பெருசா வேணும், போய் வர பெட்ரோல் செலவுக்கு வந்தா காணும் நினைக்கிறேன். அந்த கொள்கையில தான் நான் இருக்கு. ஓகே, உங்கள்ட்ட வந்து பிளேன் டீ எல்லாம் ₹10 என்னென்ன மாதிரியான விலை எழுதல கொடுத்து கொண்டிருக்கீங்க சார்? பிளேன் ₹10 ஓகே. இஞ்சி போட்டு இலக்காய் போட்டு சீனி அன்லிமிட் அவைய போட்டு சாப்பிட முடியுமா? ₹10 அப்ப என்னட்ட 10 பிளேண்டி தான் இப்ப சீனி ₹290 270 இப்ப என்னட்ட 100 பிளேண்டி போகுது. 100 பிளேண்டி போகுது. அப்ப அங்க வந்த லாபம் சரி, இப்ப வர லாபம் சரி. இதான் உண்மையான கருத்து. வேற ஒண்ணுமே இல்லை, வேற அங்க ஒளிவு மறைவு ஒண்ணுமே இல்லை. நீங்க பிளேண்டி குடிச்சா தெரியும், இஞ்சி போட்டிருப்போம், இலக்காய் போட்டிருப்போம், சீனி அல்ல சின்ன கொஞ்சம் கூட போறோம் பெரிய அது அந்த கேப் அங்க குறைய போகுது. குறைய போகுது. இதான் உண்மை. இப்போ நீங்கள் கூட வித்தால் ஒரு சின்ன லாபம் இருந்தாலே போதும்னு நினைக்கிறீங்க? அதான் பண்ணுவோம், அதுதான் மெயின். இது சின்ன லாபத்தை நான் எதிர்பார்க்கல. எல்லாரும் வந்தால் களையாற வேணும் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஒரு ₹10 இருக்கும். இப்போ இப்போ களையாறலாம்னு நினச்சி வருவீங்க விலை. இதுதான் உண்மை. உண்மை இதுக்கு தான் நான் வச்சுக்கிறேன், அந்த ₹10 வச்சுக்கிறேன். லாபத்துக்காக வைக்கிறேன், லாபத்துக்கு நான் விற்க மாட்டேன் விலைக்கு. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன உணவுகள் இருக்குது சார்? எங்கள்கிட்ட பூரி, அப்பம், தோசை, மசாலா தோசை, இடியப்பம் ஐட்டம், அதை விட ரோல், சம்சா, பட்டீஸ், வெசல், ஐரப்பிலா பச்சி, வாழைக்காய் பச்சி, அந்த ஐட்டங்கள் இருக்குது. அந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு சார். இப்போ இந்த உணவை வந்து திறக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? ரொம்ப நான் ஏன்டா நீங்கள் ஆசிரியர் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு சில விட எப்படி இந்த உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தேன்னு இருக்கிறேன். இந்த ஐடியா எனக்கு வந்த என்னெண்டா, நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, ஓகே, அதை விட அதுக்கடுத்த டீச் பண்ண ரத்னபுரி, நான் போன இடமெல்லாம் சமைச்சி சாப்பிட்டேன், அதை விட கடையில் தான் சாப்பிட்றது. ஓகே, சரியானே. அதில் இருந்து எங்கிட்ட என்ன ஃப்ரீடம் ஒன்று வேணும், கட்டாமல் ஃப்ரீடம், அதை ஃப்ரீடமாக இருந்து சாப்பிடுவோம், கொள்கை ஒன்று வேணும். அது அதுக்காக தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணேன். முதல் என்ன கேட்டாட்டா தங்கடை என்ன எங்கடைய தமிழப்புறத அடியாள மனசில் இருந்து 1000 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு கலந்து அதை கலந்து ஆலோசிப்பது தான் ஒரு ஆன தீர்வு. மெயின் தீர்வை கதைக்க வேணும், கதைதான் பிரச்சனை இல்லாமல் கதைக்கிறது. கிட்டக்கிட்ட இருந்தால் கதை வழியாக வேணா, ஃபேமிலியாக வந்தா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்தா என்ன, என்னென்ன இதை அங்கே கதைக்கிறீங்க, கதைக்கிறத கேட்காது. தங்களோட பிரச்சனை அடியாலும் மனசு பிரச்சனையே விடுறதோட பிரச்சனை முடிஞ்சிடும். இதுதான் இந்த மெயின் மெயின். அடுத்து இன்னொன்று வச்சுன்னா, இந்த இயல் படி வெளிநாடு மாதிரி இயல் படிக்கிற மாணவர்களுக்கு தானே அவங்களுக்கு பார்ட் டைம் வேலை வேலை டியூஷன் ஃபீஸ் அவர்களாகவே உழைத்து அவர்களாக படிப்பறிவு இன்னும் கூடும். இன்னும் கூடும். இப்போ நீங்கள் தந்து ₹10 நான் செலவழிக்க விட நானே ₹10 உழைச்சி செலவழிக்க கூடவேன். பார்த்து பார்த்து செலவழிப்பேன், பார்த்து பார்த்து செலவழிப்பேன். அதுதான் மெயின். அதை ரெண்டு தான் மெயினாக கொண்டு வந்துடுறேன். ஆனால் உண்மையிலே இந்த இதுக்குள்ள வரைக்கும் அந்த இயற்கையோடு இணைஞ்சி இருக்கேக்க ஒரு சந்தோஷம் வருது. நான் வரைக்க வந்து பார்த்தேன், இப்படியான இடங்கள் வந்து அதிகமாக தென்பகுதியில் அதே மாதிரி சிங்கள மக்கள் வாழ்கிற இடங்கள்லாம் இப்படியான உணவங்கள் வச்சிருப்பேன். ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு நான் பிரமிச்சு போனேன். உண்மையிலே வாழ்த்துக்கள் சார் இப்படி செய்தது. என்னடா உண்மையிலே அந்த மெனம் கவருது வந்துரு ரெண்டு உங்களோட கதைக்கு கூட நல்லா இருக்கும். பெருசாக இதுக்கு முதல் பெருசாக கொட்டையில் கொட்டையில் இந்த முதல் கொட்டையிருந்தா இந்த விலைக்கு விற்க மாட்டேன். விற்கல டென்ஷன் இடம் நித்திர அந்த லோன் கட்டணும் இந்த லோன் கட்டணும் டென்ஷன். இதெல்லாம் முதல்ல கணக்காக கொண்டு போய் அதில் ஒரு ரசனையை கொண்டு வந்துருக்கேன். கொண்டு வந்துருக்கீங்க ரசனையை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு ஃபேன் போடத்தவே இல்லை, அது போடத்தவே இல்லை. என்னாலும் அந்த இயற்கை சூழலோட இருந்து சாப்பிடக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். தொடர்ந்த நாள்லேருந்தே பிறந்து 10 ரூபா தொடர்ந்த நாள்லேருந்து 10 ரூபா தான். கூழ்பாரணம் போட்டிருக்கீங்க சார், அது என்ன மாதிரி? ஓ, ஜூஸ் ஐட்டம். அது எங்கட பின்னே தெரியும் மரங்கள் கொஞ்சம் வச்சிருக்கேன், கொஞ்சம் மரம் பட்டெடுக்கு. எங்கட மரத்தாலே பறிக்கப்பட்டது மற்றது எந்த ரசாயனம் பாவிக்காத பழங்கள் எடுத்தாலும் ஜூஸ் அடிக்கிறேன். ஜூஸ் அடிக்கிறேன் உடல் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி பிளாம்பளம் வேணா பிளாம்பளம் வேணா உடனே அடிச்சு தரும். பிளாம்பளம் அதுக்கேற்ற மாதிரி அடிச்சு 100 விதத்துக்கு 200 விதம் அடிச்சு சொல்லுவேன். அதுல நான் குறிப்பா இருக்கு இலக்காய் கருவாக ராம்பு அந்த ஐட்டங்கள்லாம் எந்த கெமிக்கலுமே இல்ல.
உணவத்தில் சார் என்ன சைவ உணவுகளாக இருக்குது? முழு சைவம், முழு சைவம், முழு சைவம், முழு சைவம், எந்த மஜாவும் இல்லை. மற்ற இன்னொன்று குறிப்பு சொல்கிறேன், மற்ற இந்த ஈலாதாக்கள் அரும்புள்ள இருந்தால் கொண்டு வாங்கினா அவைக்கு வேலையை கொடுத்து அவைக்கு நான் ஊதியமும் கொடுப்பேன். கொடுப்பீங்க. மற்ற என்ன உங்களோட போதிய ஆள் என்ன அடிமையாக நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாரு, உங்களோட மகனோ பிள்ளைல யாரெண்டாலும் அவைக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து அவைய திருத்த வழி கொடுப்பேன். அதே ஒரு ஐடியா செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அப்படி இருக்கணும் எங்கள் ரெண்டு பேரும் செய்து ஒரு ஆள் அப்படி இயலாத ஆள் ஒரு ஆளை செக் பண்ணி அவருக்கு மறி பண்ணி திருமணம் ஆகியும் கொடுத்துருக்குறேன், செய்திருக்கேன். அந்த மாதிரி செய்திருக்கேன். உண்மையிலேயே சேர நினைக்க சந்தோஷமாக இருக்கிறேன். நிறைய வேலை வாய்ப்புகளே கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே அந்த வகையில் சேருக்கு ஒரு பாராட்டுக்கள் எல்லாம் அறிஞ்சாருவா? சேருக்கு நான் உண்மையாக கேட்க வளர்ந்தது, சேருக்கு ஆசிரியர் தொழில் பிடிச்சிருக்கா அல்லது இந்த சமையல் தொழில் பிடிச்சிருக்கா? நல்ல கேள்வி உண்டு. நான் படித்த படிப்புக்கு கிடைச்ச தொழில் ஆசிரியர். நான் இன்னொரு ரெண்டு மூணு குடும்பத்தை வாழ ஒன்றுமே நினைச்ச ரங்கின தொழில் இது. இது என்னால் அஞ்சாறு பேருக்கு வேலை கொடுக்கலாம் இது. ஆனால் எனக்கு ஆசிரியர் தொழிலும் அப்படித்தான், ஏழரை ஒன்றரை மட்டும். அது அது தொழிலில் எந்த விதமான குறைபாடும் விட மாட்டேன். அதில் கரெக்டாக பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே அரக்கப்பறக்க இங்கே வந்துட்டு வந்து வந்து இங்கே செய்துட்டு என்ன ஒரு திருப்பி பத்தரைக்கு முடிஞ்சிட்டு சின்ன நோட்ஸ் தலை நான் பார்த்துட்டு இவன் தூங்கிட்டு விடிய விடிய அடுத்த டேர்னிங் திருப்பி சொல்லுவேன். டைம் இல்லைன்னு யாருக்குமே இல்லை. இல்லை நீங்கள் கை பிறகு ஒலிம்பியாக்கு 24 மணி நேரம் கையில் இருக்கு. அதே மேனேஜ் பண்ணினா நீங்கள் வெல்லுவீங்க. வெல்லலாம். அதுதான் உண்மை. ஒவ்வொரு நேரத்தையும் வந்து பிரியோசனம் செலவழிக்கணும். அதுதான் இந்த ஆசிரியத்தை ஒரு நோக்கம். உண்மையிலே நல்லா இருக்கு சார் இந்த உணவகம். என்ன மாதிரி உணவுகள் இருக்குன்னு உண்மையிலே நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சுட சுட ரோடுகள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும். ட்ரக்ஸ் எல்லாம் பிரட்டி ஏற்கனவே வச்சுருவீங்கண்ணா? ரோல் பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுபடுது. பார்த்தீங்கன்னா இங்கே சுட சுட பட்டிஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கணும். சுட சுடத்தானே இல்லாமல் இருக்கு எல்லா உணவுகளும். பாருங்க அதே மாதிரி சம்சா, சுடச்சுட சம்சா, சுடச்சுட ரோடுகள். கீழே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பஜ்ஜி எல்லாம் அப்படி இதில் சுடச்சுட போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ என்ன தோசையாக என்ன போடுறீங்க? அது மசாலா தோசை போடுறீங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கூடத்தால் வந்த உடனே சார் மசாலா தோசை போட வருகிட்டார். ₹30 தோசை 40 ரூபா. 40 ரூபா. மசாலா தோசை? மசாலா தோசை 180 ரூபாய்க்கு. 180 ரூபா கொடுக்குறீங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா தோசை சார் போட்டுக்கொண்டிருக்கிறாருண்ணா. உண்மையாகவே பிளேண்டி பார்த்து எல்லாமே 10 ரூபான்னு ஜோசி கேட்கல. எத்தனையோ வருஷம் பின்னுக்கு போகிற மாதிரி இருக்கு. பின்னுக்கு போகிற மாதிரி இருக்கு. அதோட அது இல்லாமல் திரும்புதே என்ன அப்படி இந்த மாதிரி தான் என்னென்னா அப்படி மலிவாக கொடுத்து கொண்டிருக்கிறார் சார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எங்கேயுமே 10 ரூபாக்கு பிளேண்டி விற்கல போட இப்போ இல்லை. பெரிய கூட இல்லை. இல்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா பெரிய கவர்மெண்டால் நடத்தப்பட்ட இரவில உறைஞ்ச அதுதான் அம்மாஜின்னு சொல்லுவோம். அங்கே கூட 10 ரூபா இல்லை. உண்மையாகவே 10 ரூபான்னு கேட்குற அது இப்போ இப்போ இந்த காலங்கள் வந்து கடந்து கொண்டு போய்க்கான இந்த தேர்ப்பரியும் தெரியுது. எங்களுக்கு எதோ ஆச்சரியமே இருக்குது பார்க்க. இப்போ 10 ரூபான்னு பெரிசா இருக்கு. உண்மையிலே இப்படியான கடைகள் வந்து மேலும் வளரணும். பாங்க இப்போ சாப்பிட்டு இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம். இந்த சோட்டி சாதில் ஆர்டர் பண்ணி என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். வேணும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா கை கழுவுற இடத்துல டிவி ஒன்று டிவி ஒன்று இருக்கு. அதுவும் பழைய கால நினைவுக்கு மீட்டு தருது. பார்த்தீங்கன்னா டிவிக்கு மேலே அந்த பூச்சாடையில் வச்சு அலங்கரிச்சிருக்கணும். இப்போ எங்களுக்கு சிற்றுண்டியில் எல்லாம் வந்திருக்கு. சிற்றுண்டின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா சோட்டிஸ்தான் ஆ மசாலா தோசை. அதோட பார்த்தீங்கன்னாடா இதான் பார்த்தீங்கன்னா மசாலா தோசை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய பூவெல்லாம் ஒரு டிசைன் பண்ணி தந்துருக்கு. ஊத்துருக்கு உயிர் நல்ல வடிவாக இருக்கேண்ணே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட சோட்டிஸ் சோட்டிஸ் இந்த அழகாக பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரோடுகள் அதே மாதிரி
பட்டீஸ்கள் எல்லாமே. அது இது பச்சி, இது ரோல். பச்சி, ஓ பச்சி, இது பச்சி, இது ரோல், ரோல், இது பட்டீஸ். அதே மாதிரி சம்சா, அதே மாதிரி சம்பல் ரெண்டு பாக்கிக்க, பச்சை சம்பலும் அதே மாதிரி தக்காளி பழம். சாப்பிடுவா மிளகாய் வச்சு இல்ல இதுவும் 10 ரூபா தான். எவ்வளவு லாபம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு அது வெளியிலயும் இந்த ரஸ்குகள் போட்டிருக்கீங்களா அல்லது உலகில் டேஸ்டும் வந்து அந்த ரசாயன சுவை விட்டு பாவிக்காதபடியா அதை சாப்பிடக்கலே அந்த பழைய காலத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அப்படியே அந்த பழைய காலத்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்கு கறி வச்சிக்கணும் சங்கவி தக்காளி சட்னி தமிழ்நாட்டுக்கு போன உணர்வு கொண்டு வருது தக்காளி சட்னியை பார்க்க. தக்காளி சட்னி நல்லா இருக்கு. நல்லா இருக்கோ கருவா எல்லாம் போட்டுக்கணுமா நல்லா நல்லா இருக்கு. வாசமாக வாசமாக இருக்கு. 1:30 பிறகு தான் இந்த உணவு அது திறந்திருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா சுடச்சுட தான் அந்த உணவுகள் திறக்கும். இல்லை சுடச்சுட சாப்பிட்றதுல ஒரு சுவை இருக்கும். நிறைய பேருக்கு சுடச்சுட சாப்பிட பிடிக்கும். என் சுடச்சுட தான் தந்திருக்கேன்னா நிறைய ஆக்கள் வரையணும். நாங்கள் வந்து வீடோடு கற்றுக்கோங்க எங்களையோ நிறைய பேர் வந்துருவேன். உண்மையாக சொல்ல போனால் இந்த எதுவித இதுவும் இல்லாதபடியும் ஒரு வித்தியாசமான பழைய காலத்து உணவு சுவையாக இருக்கு. சுழு நல்லா இருக்கும். அதை விட அந்த தக்காளி சட்னியை சாப்பிட்டு பாருங்க. ஆ அதோட இல்லைக்கா அப்படியே ஒரு தக்காளி சட்னி ஒரு உடனே சாப்பிட்டதே இல்லை. கருவாயெல்லாம் போட்டிருக்கோம். இந்த விலையிலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு குவாலிட்டியாக செய்து கொடுக்கணும்னு நான் உண்மையில் 10 ரூபா பஜ்ஜிக்கு 2 சட்னி உண்மையில் சிறப்புன்னு சொல்லலாம். நிறைய இந்த ரஸ்க இல்லை மூட நல்ல வடையை பொறிச்சு எடுத்துக்கிறேன். உண்மையில் உணவுன்ற சுவைன்றது சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சி இருந்தால் உணவுன்ற சுவை வந்து மாறிடும் குறைஞ்சிடும்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நீங்கள் நம்பி வரலாமே என்னடா உணவுன்ற சுவை வந்து 2x 3x திறமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அழகாக பஜ்ஜியை பார்த்தீங்களா இருந்தால் ஒரு வித்தியாசமான முறையில் பொறிஞ்சிருக்கேன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா அந்த பஜ்ஜிக்கு மேலே ரஸ்க் எல்லாம் போட்டிருக்கிறோம். அந்த ரோல் போடுற மாதிரி தான் மீன் நான் முதல் யோசிச்சுன்னு ரோல் தான் யோசிச்சார். இது 10 ரூபா உண்மையிலே. இன்னும் உரைப்பு சாப்பிட்றாங்களோ இதை கட்டாயம் விரும்பி சாப்பிட்லாமண்ணே நல்ல வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த பூரி தான் சாப்பிட போகிறோம். பூரியோடைய பார்த்தீங்களா இருந்தால் தக்காளி சட்னி உண்மையாக கருவா வாசமாக இருக்குது. பார்த்தீங்களா கருவா வாசம் தான் அந்த மாதிரி தூக்கலாக இருக்குதுன்னு சொல்லலாம். சட்னி காண்டியே வரலாம். உண்மை தான். அந்த என்ன சொல்கிறது விலை குறைவாக இருக்குது. அதோட பார்த்தீங்களா இருந்தால் அந்த சுவையாகவும் செய்யணும். அதான் இங்கே இருக்கிற சாப்பிட்னு சொல்லலாம். பாருங்கள் பூரி எப்படி வந்திருக்குன்னு கிணக்க சாப்பிடலேன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சோடிசே நிறைய சாப்பிட்டேன். அப்படியே பூரி ஓண்ட ஒன்று எடுத்து சாப்பிடுப்பாங்க பிடிக்குது. இந்த பூரிக்குள்ளே யார் இப்படி காத்தடிச்சது. இந்த பூரியும் அந்த தக்காளி சட்னி இருக்குல்லோ வேற லெவல். நீங்கள் வந்தால் கட்டாயம் சாப்பிட பண்ணி சாப்பிட்ணா இதுதான் இதுதான் முதல்ல சாப்பிட்ருக்கோம். என்னடா எங்கேயுமே சாப்பிட்டது இல்லையா
பச்சை சம்பல் டேஸ்ட் ஆகும். வெங்காயம் மிரண்டதுக்குல தோசை தான் சாப்பிடுறோம். மசாலா தோசை. மசாலா தோசையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் செய்த வேணும். ஓ நானும் அதில் பார்த்து கொண்டு வந்தேன். நூடுல்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். நூடுல்ஸ் போட்டிருக்கேன். நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மசாலா தோசை. இங்கே நூடுல்ஸ் போட்டு நூடுல்ஸ் போட்டது. ஆனால் சுவை எப்படி இருக்குன்னு நீ சாப்பிட்டு பார்த்தது தான் சங்கவி தெரியும். எப்படி இருக்கு வித்தியாசமாக இருக்கு. அதுங்கன்னா இது வந்து வடிவுக்கு வச்சு நாங்கள் நினச்சினாங்க. ஆனால் இது வந்து இதையும் கடிச்சு இதையும் கடிச்சு சாப்பிட்றேன். ஓ அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குமா வேணா? மக்கள் எல்லாம் அப்படி தான் சாப்பிடுது வேணா? ஆனால் இந்த சீசன் டைமில் உங்களுக்கு தெரியவேண்ணா இருக்கிற நேரங்களில் வெங்காய போட தெரியவேண்ணா நல்லா இருக்கா? வெங்காயத்தோட சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படி தான் இருக்கு. அப்புறம் நாங்கள் பிளேண்டி எங்களுக்கு 10 ரூபா பிளேண்டி வந்துடுது. தவறன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேனாக வீடு எங்கி கொண்டுக்கிறேன். கேமரா பிடிச்சி கொண்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சீனி எங்களுக்கு தேவையான அளவு போடணும். தேவையான அளவு போடணும். அப்புறம் முழு சீனியும் எடுத்து போட்டு குடிச்சிட்டு போறேன் இல்லையா? அதுதான் அப்புறம் சீனியை எடுத்து பேக்கை வச்சு கொண்டு போறேன். சங்கவி தவறன் மேரியா சங்கவி மேரியா நாங்கள் சங்கவி மேரியா நாங்கள பார்த்தீங்கன்னா இல்லை நான் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை. இப்படி ஏலக்காய் அமிதாக்குது. ஏலக்காய் என்ன ஒருக்கா இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க. உண்மையில நல்லா இருக்கு எல்லா உணவுகளும். இந்த டீ எடுத்து குடிக்கிறேன் மெனச்சாஜி இல்லாம. ஏன் உங்களோட பிளேண்டியானே? நான் வந்து வடிவா சீனி ஓட்டு வச்சிருக்கேன். சீனி ஓட்டு கிழக்குறதுலாம் அவ்வளோ வாங்கி தங்கவி பிளேண்டிக்கு சீனி ஓட்டதை நான் எடுத்து குடிக்கிறேன். இப்போ நாங்கள் ஜூஸ் அடிக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிளேண்டி அதே மாதிரி ஜூஸ்கள் எல்லாம் போட்டு குடிக்கணும். முன்னுக்கு வந்த உடனே பாருங்க இந்த இடத்துல இருக்கிற வடிவை பாருங்க. ஒவ்வொரு வடிவாக வந்து அலங்கரிச்சிருக்கணும். அதோட இதில் பழங்கள் எல்லாம் வச்சுருக்கணும். நாங்கள் இப்போ பிளாம்பழ ஜூஸுக்கு தான் சொல்லியிருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா நாங்களுக்காண்டி பிளாம்பழ ஜூஸ் போடுறார். திக்கா இருக்கு. என்ன விலை ஜூஸ்? திக்கா ஸ்டோவாலே வருது இல்லை? வருது இல்லையோ அவ்வளோ இருக்க மாதிரி இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீ வந்து எழுபோருவா சொல்லணும். அது மைலோ டீ. மைலோ டீ மைலோ போட்டு தர டீ. எப்படி இருக்கு ஜூஸ்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப சங்க வீங்கால ஒரு இடத்தை வேண்டிடுவோமா? இந்த முங்காணி வட்டியா தான் இருக்கு. போய் ஏர்ட் ஒன்று போறோம். இது இந்த வித்தா சொல்லுங்க. உண்டு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. என்ன ஐஸ்கிரீம் இருக்கா? அண்ணே ஐஸ்கிரீம் போட்டுறீங்களோ இல்லையா? ஐஸ்கிரீம் போட இல்லையா? அங்கர் போட்டுறீங்களோ? அங்கர் போட்டுக்கி. அங்கர் போட்டுக்கறானே அதுக்கு நல்லா இருக்காமா தானா? இன்னும் இப்படி ஒரு பிளாம்பழ ஜூஸ் எங்க குடிச்சி வச்சிருக்கீங்களோ? உண்மையில ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு பிளாம்பழ ஜூஸ் எங்க குடிச்சி வச்சிருக்கீங்களோ? அந்த அங்கர் எல்லாம் போட்டு தான் அந்த டேஸ்ட் வருது. போட உண்மையா திறமா இருக்கு. உண்மையில கட்டாயமா தான் இந்த பிளாம்பழ ஜூஸே மிஸ் பண்ணிடாதீங்க. இதைத்தான் கட்டாயம் குடிக்கும். இதுவும் பூரியும். நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படி கட்டாயம்ட்டு. உண்மையில எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் இந்த உணவகம் வந்து.
நான் வீடியோ காணிதான் இந்த விளாம்பழ ஜூஸ் எடுத்துறாங்க. நான் இப்போ ஜோசிங்கள எல்லா ஆளும் வடித்தம் உண்டு. நிறைய மக்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். கேப்பம் என்னமே இருக்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா வாழ்ந்தது. நாங்கள் வந்து கண்டி. நாங்கள் கண்டி. ஆஹா, இந்த கடைக்கு எப்போ இல்லை ரெண்டு கேப்பு முதல் முதல்ல வந்துக்கிறீங்க? ஆமா, என் கூட்டாளி. நன்றி.